ஹாய், ஹலோ, வெல்கம். இப்போ நம்ம சீதக்காடு சின்ன டேமுக்கு வந்திருக்கிறோம். இங்கே பசங்க எல்லாம் மீன் பிடிச்சிட்ருக்குறாங்க. அந்த மீன் எப்படி பிடிக்கிறாங்கங்கிறத நம்ம பார்ப்போம். எந்த மீனை வச்சு என்னென்னலாம் பண்ணுறாங்க, தூண்டில் என்னதெல்லாமோ மைதாமாவோ என்னமோ போடுறாங்க, அது என்னென்னு நம்ம பார்ப்போம். அவங்க மீன் பிடிக்கும்போது ஏதாவது மீன் கிடைக்குதான்னு பார்ப்போம். வாங்க. இவர் ஏதோ போட்டு பண்ணுறாரு, மீன் பிடிக்க தெரியாது, மீன் பிடிக்க தெரியும்னு சொல்லி காட்டுறாரு, பார்ப்போம் ஏதாவது மீன் கிடைக்குதா. நீ சின்ன பசங்களை ஏமாற்றி தூண்டில் பிடிங்கிருக்கிறாரு. பாப்பா மீன் ஏதாவது மாட்டுதா. நீ அது என்ன தம்பி செய்யணும், அந்த ஒயிட்டு கீழே போச்சுன்னா மீன் கிடச்சிட்டு. நீ அவ்வளோதான், ஏதோ அனுபவம் தெரிஞ்ச மாதிரி பேசுகிறாரு. பாப்பா ஏதாவது ஒரு மீன் கிடைக்குதா. நீ ரொம்ப நேரம்லாம் வெயிட் பண்ண முடியாது, ஒன்லி 15 செகண்ட்ஸ். பாப்போம் மீன் ஏதாவது கிடச்சிருக்கா. நீ எனக்கு தெரிஞ்சு ஓடுற ஆற்றுல வந்து மீன் கிடைக்குமாங்கிறது டவுட்டு தான். தண்ணி ஓடுதான் அண்ணா செய்து அண்ணா எடுத்து விட்டார். மீன் எடுத்துட்டாங்க. அப்ப இது இந்த ஆத்துல வந்து தண்ணி ஓடல, நின்றுதான் மெதுவா போகுது. தம்பி இது என்ன மீன் தம்பி? கெண்ட மீனா? காட்டு தம்பி. விட்டா ஓடிடும். நம்ம ஃப்ரெண்ட் ஒரு தடவை பார்க்கலான்னு பார்த்தோம், அங்கே மீன் செட் ஆகலை. அண்ணன் தான் பிடிக்கிறாரு. அண்ணா உங்கள் பேர்ண்ணா? சதீஷ்குமாருங்களாண்ணா. ஊர்ண்ணா? தாராபுரம் தானா? அண்ணன் தான் மீன் பிடிச்சாங்க. ஒரு மீனை பார்ப்போம். அண்ணன் தான் மீன் அதிகமாக பிடிக்கிறாங்க, ஏன்னா எக்ஸ்பீரியன்ஸு ஆளாதனால. தம்பி நீங்கள் எப்போ தம்பி மீன் பிடிக்க போகிறீங்க? மீன் அந்த அண்ணன் பிடிச்சாங்க, நீங்கள் இவர் பிடிச்சாருன்னு நினைக்கிறாங்க. இப்போ இவர் மீன் விட்டுருவாருன்னு நினைக்கிறேன். வாழை பிடிச்சிக்க தம்பி. டா 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 டா.